திவ்யா சொல்லுங்க மம்மி என்ன பண்ணிட்டு இருக்க நான் விளையாண்டு இருக்கேன் மம்மி தம்பி என்ன பண்றான் தம்பி டிவி பாத்துட்டு இருக்கான் மம்மி ஓ அப்படியா ஓகே மம்மி நானே உங்களைய கூப்பிடலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் மம்மி எதுக்காகமா கூப்பிடணும்னு நினைச்ச இல்ல மம்மி எனக்கு ஏதா ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல இருந்துச்சா அதனால ஏதா செஞ்சு தரீங்களான்னு கூப்பிட கேக்கலாம்னு பார்த்தேன் ஓ அப்படியா வீட்ல வேற எதுவுமே இல்லையேமா லாக் டவுனுக்கு வாங்குனது எல்லாமே தீந்துருச்சு சரி ஓகே ஒரு கேரட் பீட்ரூட் இருக்கும்னு நினைக்கிறேன் அத வெச்சு உனக்கு கட்லெட் செஞ்சு தரட்டா ஐ ஓகே மம்மி எனக்கு கட்லெட்னா ரொம்ப பிடிக்கும் சரி மம்மி நானும் நீங்க சேர கட்லெட்ட பாக்கிட்டா எனக்கு ஆசையா இருக்கு ஓ தாராளமா பார்க்கலாமா வரையா செய்ய ஆரம்பிக்கலாம் ஓகே மம்மி தம்பி கிட்ட சொல்லிட்டு வந்திரு அவனும் டிவி பார்த்துட்டு இருக்கட்டும் கட்லெட் செஞ்சேன்னா நம்ம கூப்பிட்டுக்கலாம் ஓகே ஓகே மா நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாமா ஓகே மம்மி அண்ணா انا கால் வலிக்கு அதனால நான் சேர்ல உட்கார்ந்துக்கறேன் மம்மி ஓகே மா நீ சேர்ல உட்காந்துக்கோ மம்மி செய்யறத பாத்துக்கிட்டே இரு ஓகே மம்மி இன்னைக்கு நம்ம கேரட்டும் பீட்ரூட்டும் வெச்சு கட்லெட் செய்ய போறோம் எதுக்கு மம்மி கேரட் பீட்ரூட் கட்லெட்க்கு கேரட் வந்து கண்ணுக்கு ரொம்ப நல்லது பீட்ரூட் வந்து ब्लड सर्कुलेशनக்கு ரொம்ப நல்லது அதனால தான் உனக்கு தம்பிக்கும் கேரட்டும் பீட்ரூட்டும் வெச்சு கட்லெட் செஞ்சு தர போறேன் ஓகே மம்மி இப்போ கட்லெட்க்கு எப்படி மாவு பிசைறதுன்னு பார்க்கலாமா அம்மா செய்யறத கவனமா கவனிச்சுக்கணும் அம்மா செய்யற மாதிரி உங்க கிச்சன்ல அம்மாக்கு ஒரு நாள் நீங்க கட்லெட் செஞ்சு தரணும் ஓகேவா ஓகே மம்மி இப்போ மம்மி வந்து கட்லெட்டுக்கு தேவையான மாவு பிசைஞ்சு கட்லெட் போடுறதுக்கு ஷேப் பண்ணி வச்சிருக்கேன் இதெல்லாம் கவனமாக பார்த்துக்கணும் அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் வந்து உன்னோட கிச்சனில் மம்மிக்கு அழகாக செஞ்சு தர முடியும் ஓகேவா ஓகே மம்மி மாவு பிசைஞ்சதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி காய வைக்கணும் அதை பொறிச்சு எடுக்கணும்ல வாவ் சூப்பரா இருக்கு மம்மி அப்படியா ஒரு 5 मिनिट्स வெயிட் பண்ணுங்க ரெடி ஆயிடும் மம்மி பாத்தாலே சாப்பிடணும் போல இருக்கு மம்மி ஒரு 5 मिनिट्स டா ரெடி ஆயிடும் ஓகே மம்மி சீக்கிரம் ரெடி பண்ணுங்க எனக்கு பாத்தாலே சாப்பிடணும் போல இருக்கு அம்மா கட்லெட் செஞ்சிட்டு இருக்கட்டும் அதுக்கு நான் உங்களுக்கு ஒரு குவிஸ் சொல்றேன் அத கண்டுபிடிங்க உங்களால கண்டுபிடிக்க முடியலினா நெக்ஸ்ட் வீடியோல நானே உங்களுக்கு சொல்றேன் சொல்லு தம்பி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்களும் மம்மியும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கோம் அது என்னன்னா மம்மியும் நானும் சேர்ந்து உனக்காக ஒரு கட்லெட் செஞ்சிருக்கோம் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சாப்பிடலாம் ஓகேவா
ஓகே அக்கா என்கிட்ட முதல்லயே சொல்லிருக்கலாம்ல நான் டிவி பாத்துட்டு இருந்தேன் இல்ல நீ டிவி பாத்துட்டு இருந்தியா அதனால உன்னை டிஸ்டர்ப பண்ண வேண்டானே நானும் மம்மியும் உன்னை டிஸ்டர்ப பண்ணாம இந்த கட்லட் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படியா ஓகே அக்கா நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாமா ஓகே நம்ம கார்டன்ல டைனிங் டேபிள்ல சாப்பிடலாம் டிசைட் பண்ணிருக்க நல்ல ஜாலியா இருக்கும் நல்லா சூப்பரான கிளைமேட்டாவும் இருக்கும் ஓகே அக்கா வாங்க நம்ம கார்டனுக்கு போலாம் ஓகே दिव्या दिव्या சொல்லுங்க மம்மி நீயும் தம்பியும் கார்டன்ல வெயிட் பண்ணுங்க அம்மா உங்களுக்கு கட்லட் எடுத்துட்டு வரேன் ஓகே மம்மி दिव्या விக்ரம் ரெண்டு பேரும் கட்லட் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க ஓகேவா ஓகே மம்மி ஓகே மம்மி விக்ரம் சூப்பரா இருக்குல விக்ரம் அம்மா டான் சொல்லிலமா இவ்ளோ நல்லா நமக்கு செஞ்சு கொடுத்திருக்காங்கல்ல சூப்பரா அம்மாக்கா थैंक यू சொல்லிலமா மம்மிக்கு ஓகே இதே மாதிரி என்னோட கிச்சன்லயே நான் செஞ்சு தரேன் ஓகேவா ஐயோ உன்னோட கிச்சன்லயா வேண்டவே வேண்டாம்ப்பா நான் இல்லப்பா ஏய் கிண்டல் பண்ணாதடா ஓகேக்கா நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன் கோச்சுக்காத இல்ல தம்பி